ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க, இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம வந்து ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தனியா 1 டீஸ்பூன், அப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறமா கிராம்பு 3 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3, பட்டை 1 சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துடலாம். இந்த மசாலாலாம் போட்டு வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைனா சீக்கிரமாக கருகி போயிடும். மசாலாலாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் அதனோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கூட நாம பொடி பண்ணி வச்சுக்கிட்ட மசாலா பவுடர் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பெப்பர் சிக்கன் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறமா பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பேலீஃப் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடுங்க. இப்போ நாம நறுக்கி வச்சுக்கிட்ட வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க. இப்போ நாம மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்ட சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. சிக்கன் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டதுக்கு அப்புறமா 1 மூடி போட்டு வேக வச்சிடலாம். நாம மூடி போட்டதுக்கு அப்புறமா 1-5 நிமிஷத்துக்கு 1 வாட்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு 1 வாட்டி கிளறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நாம எடுத்து வச்சுக்கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நாம தண்ணி அப்புறமா மிளகுத்தூள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை அப்புறமா மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.